25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் எஸ்என்எஸ் கல்வி குழுமங்கள் கோவை. ஸோ நீங்கள் இந்த அரசியலில் உங்களுடைய பயணம் பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு அரசியலில் எப்போ ஆர்வம் இருக்குங்கிற ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். அண்ட் இதை நீங்கள் வீட்டில் வெளிப்படுத்தும் போது அதை ஏதாவது வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை பெண்களுக்கு இது பாதுகாப்பு இல்லை, அரசியல் துறை சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜேர்னியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை ஆக்சுவலாக என்னோட குடும்பத்தில் அரசியல் பார்வை உள்ள குடும்பம், அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமா வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தார், முன்னாள் தலைவர் ஐயா மூப்னாருக்கு முன்னாடி திரு மகாதேவன் பிள்ளை தான் மாநில தலைவராக இருந்தார். ஸோ காங்கிரஸ் கட்சியில் எம்எல்ஏவாகவும் இருந்தார், கன்னியாகுமரி அசம்பிளியோட எம்எல்ஏவாக இருந்தார். அதன் பின்னர் பார்த்திங்கன்னா என் தந்தை வந்து அரசியலில் பெருந்தலைவர் காமராஜரோட ஒன்றி இல்லைன்னா கூட அவருடைய நிஜ வாழ்க்கையில் அவர் மருத்துவராக அவரோட ரொம்ப நெருங்கி இருந்தார் என்னுடைய தந்தை. அதனால் கொஞ்சம் அரசியல் அங்கேயும் வீட்டுக்குள்ளே இருந்தது. அப்புறம் என்னோடய தாயார் வந்து மெகிழா காங்கிரஸில் பொறுப்புலேயே இருந்தாங்க, அவங்க ஒரு டாக்டர் கைனகாலஜிஸ்ட்டு பொறுப்புலேயே இருந்தாங்க. அப்புறம் தலைவர் ராஜீவ்காந்தி அவருடைய மரணத்தில் வந்து அவங்க வந்து ஒன் ஆஃப் தி விக்டிம்ஸ், அடிபட்டவங்க. பின்னர் அவங்க மருத்துவ தொழிலையும் தொடர முடியல அவங்களால. இன்றைக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் தான் உணவு கூட அவங்க சாப்பிட முடியும். அப்படிலாம் நிறைய ஆப்ரேஷன்லாம் ஆச்சு, இன்னும் சிரமத்தில் தான். இப்போ வரைக்கும் சர்வை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கு ரெண்டு தடவையாக தான் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் அப்படியே அவங்க வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு யாருக்கும் ரொம்ப கஷ்டம் கொடுத்துடக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு கேள்வி ஒன்று வருது மேம், என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டாலே நம்ம அந்த இடத்தையே தவிர்த்துருவோம். அரசியல்ல இப்படி ஒரு விஷயங்கள் நடந்தும் நீங்க இப்பவும் அரசியல்ல சூஸ் பண்ணதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்கும்ல மேம்? இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து தாயார் வந்து என்னை முதலே வந்து காலேஜ் படிக்கிற நேரத்திலேயே ஸ்டூடெண்ட் காங்கிரஸ்ல ஒரு அங்கத்தினரா ஆக்கிட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது வந்து 80ஸோட எண்டு. அப்போ வந்து நான் வந்து காலேஜ்ல லா காலேஜ்லேயே வந்து நம்ம நிறைய பேர் இந்த அமைப்பில் சேர்க்கறது அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிரச்சனை, ஒரு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் அப்படியானா உடனே என் நாலேஜுக்கு வரும், அது உடனே பிரின்ஸிபல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதை சால்வ் பண்ணுவோம். இது மாதிரிலாம் வந்து அந்த அங்கீகாரங்கிறது ஒரு பார்ட்டியில் இருக்கோங்கிற ஒரு அங்கீகாரங்கிறது என்ன ஆச்சுன்னா அது வந்து சில நன்மைகள் செய்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் தட் இந்த அதிகாரங்கிறது பல பிரச்சனைகளை தீர்வு காணுது. ஸோ நமக்கு பேச முடிஞ்ச விஷயங்களை பேசுகிற அதிகாரத்தை அந்த தளம் தருகிறது. அதனால நிறைய பேரை அந்த தளத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். காலேஜில் நான் காங்கிரஸ் வந்து காலேஜில் கிடையவே கிடையாது. அப்போ ஒன்லி திராவிட கட்சிகள் தான் இருப்பாங்க மெட்ராஸ் லா காலேஜில். அந்த நேரத்தில் காங்கிரஸில் மெம்பர்ஷிப் சேர்த்த ஒரே ஆள் நான் தான். அப்புறம் அதுக்காக சில கஷ்டம்லாம் கூட அனுபவித்தேன். பட் அதையும் தாண்டி அங்கே அந்த ஒரு ஃபைட்டிங் நேச்சரோட அப்படி நிறைய பெண்கள் தான் என் கூட்டம் என் கூட இருக்கும். அப்படிலாம் அப்படியே சர்வைவ் ஆகி அப்படியே வந்து அதுக்கப்புறம் அந்த எலெக்டட் செட்டப்புங்கிறது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து இந்த இதில் பயணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதே நேரம் நிறையா ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன். காலேஜ் டைமிங் மட்டும் விட்டுட்டு மற்ற நேரங்களில் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸு, லீகல் ஒப்பீனியன்ஸ் பார்க்கறது, கொள்வது, அசிஸ்ட் பண்ணுறது, என்னோடய சீனியர் லாயர்ஸை அசிஸ்ட் பண்ணுறது, இந்த வேலை அப்படி குட்டி குட்டி வருமானங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருப்பேன். நான் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக டைம் வேஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா கிட்டத்தட்ட அவர் 91லாம் வரும்போது, அவர் ராஜீவ் மரணம் வரும்போதெல்லாம் அம்மா பாதிக்கப்பட்டுறாங்க. 92லலாம் கிட்டத்தட்ட ஃபேமிலியை நான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அப்போது தென் அம்மாவுக்கு ரொம்பவே சிக்காகுது. ஃபேமிலியும் பார்த்து படிக்கிறதையும் முடித்து ப்ராக்டிஸ்க்கும் வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரசியல் அதிகாரம்ங்கிறது நிறைய பேருக்கு ஹெல்ப்பாக இருக்குது, குறிப்பாக விமனுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு சரின்னு பட்டுது. அம்மாவுக்கு அடிபட்டது வந்து அது வந்து ஒரு சூழ்நிலை, அதை அப்படி தான் பார்த்தேன் நான். அது வந்து யாரோ நம்மளை பழி வாங்கிட்டாங்கன்னு நான் நினைக்கல. ராஜீவுக்கு நடந்ததை விடவா நமக்கு நடந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலை எங்களுக்கு. அவர் இருந்திருந்தால் எவ்வளோ சாதிச்சிருப்பார் இல்லையா, அவர் இருந்திருந்தால் எவ்வளோ மாற்றி அமைச்சிருப்பார் பல்வேறு விஷயங்களை அப்படிங்கிற ஒரு ஆழமான மனப்பக்கம் எனக்கு இருந்தது. பயந்து ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. அதையும் எதிர்கொள்ளணும், அதையும் ஃபைட் பண்ணணும். இவங்களுக்கு நடந்தது வந்து இட்ஸ் அ கொலாட்ரல் டேமேஜ்.
அவருக்கு ஏற்பட்டதுல இவங்களுக்கு அங்க இருந்ததால ஏற்பட்ட ஒரு சங்கடம், அது அரசியலையே வெறுப்படிக்க வைக்கணுங்கிற அளவுக்கு எனக்கு போகல மைண்ட்ல. பட் அம்மாவும் வந்து அப்படி பேசல, உனக்கு எதுக்கு இந்த அரசியல்னு என்கிட்ட சொன்னதே கிடையாது. ஆனா இப்பப்ப கொஞ்ச நாளா சொல்றாங்க, ரொம்ப ஏஜ் ஆயிருச்சு, ஆனா இப்பப்ப சொல்றாங்க கடின உழைப்பு, மூன்றாவது முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் கட்சியில வந்து நமக்கு சட்டமன்ற கட்சி தலைவர் ஆக்கணுங்கிற இடத்துல எல்லா எம்எல்ஏக்களும் ஓட்டு போடுறாங்க. அப்புறமும் எனக்கு வந்து அந்த உயர்ந்த இடத்துக்கு ஒரு பெண்ணுங்கிறதுனாலே வர முடியாம போயிடுது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படி இருந்ததால அதை பார்த்து இப்ப எப்பவுமே சொல்லாத அவங்க இந்த அரசியல்ல இவ்வளவு உழைச்சும் உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கல கிடைக்கல அப்படிங்கிறத இப்ப சொல்றாங்க. மா கிடைச்ச வரைக்கும் போதுமா பார்க்கலாம், என்ன உண்டோ, வாட் இஸ் இன் ஸ்டாக் ஃபார் அஸ் வில் நெவர் கோ அவுட், இட் வில் பி வித் அஸ் அப்படின்னு சொல்லி நான் இப்போ ஆறுதலாக அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆனால் சின்ன வயசுல எப்பயுமே என்னை வந்து அவங்க டிஸ்கரேஜே பண்ண மாட்டாங்க, பி இன் பாலிடிக்ஸ், ஆனால் உன்னை நீயே சேஃப்கார்ட் பண்ணிக்கணும் அது மட்டும் சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ பொதுவாகவே வந்து பெண்கள் மேலே வந்து இவங்க கொடுக்குற அந்த டீஸ் விமர்சனம் எல்லாமே என்ன அப்படின்னா, மேக்கப் போடுற இல்லைன்னா ஃபில்டர் போடுற ஃபோட்டோவில் அப்படிங்கிறது வந்து இருக்கும் மேம். பெண்களுக்கு அது வந்து எவ்வளோ முக்கியம், இப்போ நீங்கள் உங்களை நீங்கள் கேரி பண்ணிக்கிட்டு இந்த வயசுக்கும் அவங்க வந்து இது கொடுக்கறதில்ல, இந்த வயசோட இதெல்லாம் நிறுத்திடு, இப்படி ட்ரெஸ் பண்ணுறதை நிறுத்திடு, இவ்வளோ மேக்கப் போடுறதை நிறுத்திடுன்னு சொல்லக்கூடிய சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மேக்கப் விஷயங்கள் உங்களை நீங்கள் எப்படி புத்துணர்ச்சியாக வச்சுருக்கீங்க, அந்த மேக்கப் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறீங்க? அதாவது ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு குழந்தை பருவத்திலே பெண்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம நாமளே அந்த கண்ணாடியில் பார்த்து அழகு பார்த்து மை போட்டுக்கிட்டு தலை அந்த மாதிரி சீவிக்கிட்டு அந்த அலங்காரம் பண்ணிக்கிட்டு இது வந்து ஒரு பெண் இனத்தோட இயல்பு, இது பேசிக் கேரக்டர் ஆஃப் அ உமன். நீங்கள் இதை நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்ற அதிகாரம் யாருக்குமே கிடையாது, தந்தை தாய்க்கே கிடையாது. How can they say that? இது என்னோட இனத்தோட ஒரு அடையாளம் இல்லையா? நான் வந்து நான் பெண்ணா பிறந்துட்டேன், நான் என்ன பண்ணேன், நான் ஆனா பிறக்கல, நான் வெறும் பேண்ட் இது போட்டு இப்படி பாதி சீவிட்டு அப்படியே இருக்கிற மாதிரி கேரி பண்றது சில பெண்கள் விரும்புவாங்க. பட் பேசிக்கா இந்திய பெண்கள், நீங்க ஃபாரின்ல இருக்க பெண்கள் கூட இன்னைக்கு நல்ல வெல் ட்ரெஸ்டா அழகா, இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய பதவிகள் இருக்கு நம்ம கமலா ஹாரிஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, பெண்ணினத்தோட ஒரு அடையாளம் அதெல்லாம். இப்போ நம்மலாம் வந்து இந்திய பெண்கள், நமக்கு மை போடுறது, பொட்டு வைக்கிறது, மேக்கப் போடுறது, லிப்ஸ்டிக் போடுறது, இது நம்மளோட அடிப்படை. இதை வேண்டான்னு ஒரு சின்ன குழந்தைகிட்ட பொம்பளை பெண் குழந்தைகிட்ட போய் சொல்லுங்க, கேட்குமா? கிராமங்களில் இருக்கிற பெண் குழந்தை கூட கேட்க மாட்டா. அதனால இதை நாம அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளை நாமளே அழகாக கேரி பண்ணிக்கிறது எதுக்குன்னா, எந்த ஆணையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இல்ல, அதுதான் அவங்க மெயினா புரிஞ்சுக்கணும். நாம நம்மளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக, என்ன நானே எனக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட், என்ன நானே எனக்கு பிடிக்கலன்னா என்னை எதிர்பார்த்திருக்க என் தொகுதி மக்களுக்கு எப்படி என்ன பிடிக்கும் யோசிங்க, என் கட்சிக்காரங்களுக்கு என்ன எப்படி பிடிக்கும் ஃபர்ஸ்ட். நான் மெண்டல் ஹெல்த்தோட பேஸ்மெண்டே எங்களோட அந்த செல்ஃபா, நாங்க எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோமோ அதுலதான் அதுலதான் இருக்கு. நீ வந்து சந்தோஷமா ஒரு கண்ணாடியை பார்த்து உன் முகத்தை பார்த்து நான் நல்லா இருக்கேன், நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் தெளிவா இருக்கேன், நான் நல்ல சிந்தனையோட இருக்கேன், நான் பார்க்கவும் அழகா இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு பிளஸ். அப்போ அது எல்லாமே வந்து என்ன நல்லா கேரி பண்ணிக்கிறதுக்கு, நான் வெல் ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன பார்க்கக்கூடிய மக்களுக்கு என் மீது நம்பிக்கை வரும். ஆ மேடம் பரவாயில்ல, தைரியமான ஒரு ஆசம், அவங்க எல்லா வகையிலையும் தன்னைத்தானே நல்லா இதாக இருக்கிறாங்க, அவங்க நமக்காக பேசினாங்கன்னா நிச்சயமா அது வெற்றி பெறும், அவங்க நமக்காக எடுத்து வைக்கிற முயற்சிகள் சாத்தியப்படும். மேடம் எங்கள் ஊரில் ஒரு பிரிட்ஜு கேட்குறாங்க, மேடம் போய் கேட்டால் நடந்துரும்ப்பா, இல்லை மேடம் நல்லா பேசுவாங்க, தன்னைத்தானே நல்லா கேரி பண்ணுவாங்க, யாரை கண்டும் பயப்பட மாட்டாங்க. அதெல்லாம் எதுலேருந்து வருது? நாம நம்மளை கேரி பண்ணுற நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, அது அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எங்கேருந்து வருது? தினந்தோறும் நாம நம்மளை மிரரை பார்க்கறச்ச வரக்கூடிய நம்பிக்கை. நீங்க தூங்கி எழுந்து ஒன்றும் இல்லாம அப்படியே போய் நின்றுட்டு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குன்னா நமக்கே அது பாதி அன்ட்ரூவா தெரியும். We should carry ourselves properly. So anyway, ma'am, with makeup, without makeup, with filter, without filter, any body size, எல்லா விமன்ஸ் நீட்ஸ் டு பி ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்டட். நீங்க அது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. ஒரு சில பெண்களுக்கு
தன்னை தானே கேரி பண்ணுறதில், தன்னை இப்போ மேக்கப் பண்ணிக்கிறதுல பெண் இனத்துக்கே உரிய பேசிக் ஆட்டிடியூட் அது. நீங்கள் காதில் ஒரு கம்மல் போடாமல் நம்ம போட நமக்கு வெளில போக பிடிக்காது. மூக்குத்தி போடுற பெண்கள் மூக்குத்தி இல்லாமல் நம்ம நகரவே மாட்டோம். மை போட்டு பழகினவங்க மை போட்டே தீருவோம். இப்படி இது நம்மளோட அடிப்படை. இந்த அடிப்படையை நீ பண்ணாத பண்ணாதன்னு சொல்ல வேண்டாம். அதுக்கு பதிலாக அதை பண்ணுறதுனால உனக்கு சந்தோஷமாக இருக்கா நீ பண்ணிக்கோ, அது என்ன ரிசல்ட்டோ அது தந்தால் பரவாயில்ல. ஆனால் அதே நேரம் பெண் குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு உண்டான அந்த பார்வையை வந்து மாற்றினோம்னு வைங்களேன், பெண் இனத்துக்கே செய்கிற துரோகம் அதெல்லாம். ஃபஸ்ட்டு தட் ஷுட் நாட் பி தேர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பெண் வந்து ஒரு ஆணாக நினச்சி பார்க்கறதுங்கிறது இன்னைக்கு வேறு டேர்ம்ஸில் அது இருக்கும். அதுக்குன்னு விஷயங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குது, அதோடைய விஷயங்கள் நல்லா கேரி பண்ணப்படுறது. ஆனால் ஒரு பெண் தன்னை பெண்ணாகவே நினைக்கும் பொழுது அவளோட அந்த அந்த ஆட்டிடியூட் அட்டையர் டஸ் மேட்டர் அலாட் ஃபார் ஹர் பர்டிகுலர்லி அண்ட் மற்றவங்களுக்கும் அது டஸ் மேட்டர் அலாட் இல்லையா? இப்போது நீங்கள் ஆண் பார்க்கலாம், இல்லை நம்ம தாய் பார்க்கலாம். நம்ம தாய் கூட வந்து நம்மளோட நம்ம பெண்ணுங்கிற அந்த பிஹேவியரில் நாம் நார்மலாக இருக்கமாங்கிறது அவங்க பார்ப்பாங்க. அப்போ நாம் நார்மலாக இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் தான் நம்மளை நார்மலாக காமிக்கும் காமிக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம ரியல் ஆட்டிடியூட்ஸை எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணணும்? வை ஃபார் நாம் படிக்கிறதுல காம்ப்ரமைஸ் தேவையில்லை, நம்மளுடைய மனநிலையில் காம்ப்ரமைஸ் தேவையில்லை. இதெல்லாம் அடிப்படை சுதந்திரம். இந்த அது அடிப்படை சுதந்திரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி 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 வரக்கூடியவங்க தான் அடிமைகளாக மாறிடுவாங்க. என்னைக்கு நீங்கள் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்கள் கல்யாணம் ஆகி போய் அந்த குடும்பத்துலேயும் அடிமையாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையிலையும் அடிமை அடிமையாக இருப்பீங்க, அப்புறம் குழந்தைங்களை நம்பி இருந்தால் அவங்கள்ட்டையும் அடிமை அடிமையாக இருப்பீங்க. இப்படியே அடிமைகளாகவே வாழ்ந்துட்டுருப்போம். நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் யுவர் செல்ஃப் எஸ்டீம். உங்கள் சுயமரியாதையிலையும் உங்கள் சுய சந்தோஷங்கள்லையும் சுய சுதந்திரத்துலையும் ஒரு நாளும் பெண்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. பண்ணாத வரைக்கும் தான் அவங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா லைஃப்பில் ஒரு பெரிய ஃபெயிலியராக அட் த ஏஜ் ஆஃப் 60-70 ஐயோ நான் ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு அவங்க ரொம்ப நொந்து போய் அவங்களோட இறுதி கட்டத்தில் இருப்பாங்க. அது வேண்டியதே இல்லை. ஆனால் சில பெண்கள் வந்து இந்த மேக்கப்லாம் பண்ணுறதுல நம்பிக்கை இல்லாதவங்களாக இருப்பாங்க. தே ஆர் ஆஸ் இட் இஸ் ஹவு தே லுக் தே ஃபீல் ஹாப்பி. ஓகே தட் லுக் ஸோ பியூட்டிஃபுல் ஆல்சோ. எஸ் அது கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் சிலருக்கு இதில் அது இன்னொருத்தருக்கு விமர்சன பொருளாக மாற வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் பொறுத்த வரைக்கும் பெண்களோட உடலை விமர்சனம் பண்ணுறதோ முகத்தை விமர்சனம் பண்ணுறதோ அழகை விமர்சனம் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து அவங்களே அதை பெர்மிட் பண்ணாலும் ஒழிய, இப்போ அன்லெஸ் வி பெர்மிட் சம்படி டு இல்லை ஒருத்தர் தரக்குறைவாக விமர்சனம் பண்ணும்போது கண்டித்து கேட்கலன்னா நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா ஓகே வி லைக் இட்னு அர்த்தம். ஸோ அது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல காம்ப்ளிமெண்ட்ஸை ஏற்றுக்க முடிஞ்ச நம்ம வந்து அது ஒரு டீசென்ட் அப்ரைசல், அதை நம்ம ஏற்றுக்கிறோம். நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட், அதனால் அவங்க சொல்கிறதுக்கு தப்பு இல்லை அப்படின்னு. பட் அந்த அந்த வார்த்தையை ஒரு கொச்சப்படுத்தி சொன்னாங்கன்னா நிச்சயமாக நம்மளால் ஏற்றுக்க முடியாது. தேர் லைஸ் த டிஃப்ரென்ஸு. அதனால் இது எல்லாமே நாம் பார்க்குற பார்வையில் இருக்குது, நாம் கண்டிக்கிற விதத்தில் இருக்குது. எல்லா பெண்களும் தாங்களே தங்களோட விஷயங்களை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னொருத்தர் நமக்காக செய்வாங்கன்னு எதிர்பார்த்தே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா அதில் வேலை பார்க்குற அதில் சர்வீஸ் செய்கிற அடிப்படை தொண்டன் வந்து நல்ல பதவிக்கே வர முடியாது, இல்லை நல்ல இடத்துல தேர்தலெலாம் போட்டி போட முடியாது அப்படின்னு ஒரு கூற்று இருக்கு இல்லையா? இதை பற்றி சொல்லுங்க. இல்லை அது பல நேரங்களில் உண்மைதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப உழைப்பாளிகளை நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன், நம்ம கட்சியிலையும் பார்த்துருக்கேன், பிற கட்சிகளையும் பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா அவங்களோட அளப்பரியாத உழைப்பு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த உழைப்புக்கு வந்து இது இருக்காது, மரியாதை இருக்காது. நீங்கள் பணமெல்லாம் பேச முடியாத ஒரு உழைப்பு சிலர்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு எதாவது செய்ய முடியுமா செய்ய முடியுமான்ட்டு ரொம்ப முயற்சி எடுப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ, ஸ்டேட் மகிழா பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ அது ஒரு சான்ஸ் கிடச்சிது. அப்போ கிட்டத்தட்ட 320 பெண்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நல்லா உழைத்த பெண்கள், அவங்கள்ட்ட பணம் இருக்கா இல்லையான்லாம் நான் பார்க்கல, பட் நல்லா உழைத்த பெண்கள் அவங்க அந்த பணத்தையும் தாண்டி அவங்களால சாதிக்க முடியும்னு எனக்கு தெரியும். அந்த 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 மாதிரி விமன் 320 விமன் ஒரு 11 இயர்ஸ் வந்து கட்சி பதவிகளே மகிழால கொடுக்காத இந்த சூழ்நிலை பல காரணங்களுக்காக இருந்தது. ஆனால் நான் ஸ்டேட் பிரசிடெண்டாக வந்தப்போ 320 பதவிகளை கட்ட கட்ட கட்டன்னு ஃபில் அப் பண்ணிட்டேன். பண்ணி அந்த விமன் எல்லாம் தே ஃபெல் ஸோ எம்பவர்ட்,
எல்லாரும் எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ண ரெடியா நாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நான் சீட்டு கொடுக்கறதுக்கும் தயார் பண்ணினேன். ஏன்னா அந்த விமன் அப்ப 33% ரிசர்வேஷன் தான், இப்பதானே அது 50 ஆச்சு. ஸோ அந்த டைம்ல 2013 அவங்களுக்கு வந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நியரிங் எலெக்ஷன்ஸில் லோக்கல் பாடியில் மெஜாரிட்டி ஆஃப் தட் விமனுக்கு வாய்ப்பு தரணும், இன்னும் பல்வேறு அதர் கவுன்சிலர்ஸ் சிட்டிங் கவுன்சிலர்ஸ் அவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அந்த ப்ராசஸில் எலெக்டட் ப்ராசஸ்லேயும் நிறைய விமனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து மேலோ காங்கிரஸில் இருந்ததால் கிடச்சிது. ஆனால் மென்னுக்கும் கொடுக்க முடியும் அப்படின்னா மேஜர் காங்கிரஸில் வந்தால் தான் பண்ணியிருக்க முடியும். மேஜர் காங்கிரஸோட பிரசிடெண்டாக வந்திருந்தால் மென் அண்ட் விமன் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பை நம்மளால் தர முடிஞ்சிருக்கும். ஆனால் மேலோ காங்கிரஸில் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடிஞ்சுது. சின்ஸ் ஐ வாஸ் த ஸ்டேட் பிரசிடென்ட், மேலிடத்துலேருந்து அந்த வாய்ப்பு கட்சி தலைவர்கிட்ட சொல்லி அந்த சான்சஸ்ஸு, அப்படி ஜெயிக்கக்கூடியவங்க, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க, ஜெயிக்கும் திறமை பெற்றவர்கள், உழைப்பின்பால் ஜெயிக்கும் அடிப்படை கொண்டவர்கள், இப்படி 4 கேட்டகரியும் அழகாக கொண்டு வந்து அந்த லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு டூ. மென்னுக்கு தான் அது பண்ண முடியல, காரணம் பிகாஸ் எனக்கு அந்த பொறுப்பு இல்லை, அதனால் பண்ண முடியல. மேபி ஐ கெட் அ சான்ஸ். இன்னும் நிறைய உழைக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க, அடிப்படை தொண்டனாகவே இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எனக்கு கட்சி பதவியும் கொடுக்கணும். இப்போ ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு கட்சி பதவியெல்லாம் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நிறைய ஃபில்லப் பண்ணியிருக்காங்க. ஆனால் கட்சி பதவிகள் கொடுக்கணும், எலெக்டட் பொசிஷனில் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை விட்டால் அவர் தான் ஜெயிப்பார், அதுக்குண்டான அசஸ்மெண்ட் தான் அங்கே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் ரீசனுக்காக இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்க, அந்த சீட்டு உறுதியாக தோற்று போயிடும், நமக்கே தெரியும், கண் முன்னாடியே சில சீட்டு போயிடும். அந்த மாதிரி அதெல்லாம் கூட தவிர்க்கலாம், எப்படியோ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒருத்தர் விருப்பப்படக்கூடியவருக்கு கட்சி பதவியும் ஜெயிக்கக்கூடியவருக்கு எலெக்டட் பொசிஷனும் கொடுத்து அங்கே பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் கொண்டு போக முடியும். ஆனால் தலைமை கட்சி தலைமைக்கு வந்து மாநில தலைமையாக இருக்கட்டும் தேசிய தலைமையாக இருக்கும் நிறைய நிர்பந்தங்கள் இருக்கும், நம்ம அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி சில விஷயங்களை முடிவெடுக்கணும்னா கொஞ்சம் உறுதியான நிலைப்பாட்டில் நாம் இருந்தோம்னா அதிகமாக உழைக்கக்கூடிய நல்ல தகுதி பெற்ற அடிப்படை கொண்ட தொண்டர்களை நாம் அங்கீகாரப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு வந்து நம்ம கையில் அதிகாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். அதை நான் மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்தப்ப தான் உணர்ந்தேன். அந்த மாதிரி அதிகாரம் இருந்தால் தான் இன்னும் காங்கிரஸ்லேயோ இல்லை பிற கட்சிகள்லேயோ அதிகாரம் கையில் இருந்தால் உழைக்கக்கூடியவங்க நிச்சயமாக அங்கீகாரப்படுத்தலாம். அதிகாரம் இல்லாமல் நம்ம யாரையும் அங்கீகாரம் பண்ணி இப்போ எம்எல்ஏ லெவலில் என் தொகுதிக்கு உட்பட்ட நிறைய பேருக்கு சீட் வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சுட்டேன். ஸோ அது அந்த லெவலில் பண்ண முடியுது. பட் அதிகாரங்கிறது இப்போ தமிழ்நாடு அளவில் வேணும்னா அப்படி என்ன அதுக்குள்ளே பவர் இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஓன்லி தென் இட் இஸ் பாசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேசும்போது வந்து ஆண் பெண் மூன்றாம் பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூசிவாக நிறைய விஷயத்தில் சொல்லியிருந்தீங்க மேம். இந்த மூன்றாம் பாலினம் அப்படிங்கிறது வந்து இந்த பாலின சமத்துவத்துக்கு எதிரான ஒரு வார்த்தை தானே மேம். இப்போ மூன்றாம் பாலினம்னா முதல் பாலினம் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதலாம். அந்த பேர் இன்னுமே கண்டினியூ பண்ணுறாங்க பேர், அதுக்கு இன்னும் வேறு தான் நல்ல பேர் கூட சூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அதனால் அது மூன்றாம் பாலினம்னு இன்னைக்கு வந்து ஓட்டர் ஐடி இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே அட்டவணையிலலாம் அப்படிதான் கூறப்படுது. அதை வந்து நாம் வந்து பெண்களோடய இணைச்சிடலாங்கிறது என்னுடைய பார்வை. அந்த திருநங்கை வந்து பெண்களோடையும் திரு நம்பிகளும் ஆண்களோடையும் ஈக்குவலாக இணைச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் பாலினமுக்கு ரிசர்வேஷன் தேவைப்படுறதால அந்த மூன்றாம் பாலினம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ எப்படி ஜாதிகளே இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஜாதியை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஏன் வருது? ரிசர்வேஷன் ஒதுக்கீடு கொடுத்தாகணும், மண்டல் கமிஷன் ஒதுக்கீடோ இல்லை தேசிய ஒதுக்கீடுகளோ நம்ம கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பலன்கள் போய் சேரணும் இல்லையா? அதற்காக வந்து நாம் வந்து அந்த ஒதுக்கீடை பெறுவதற்காக ஒரு ஜாதியை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அதே மாதிரி இந்த ஒதுக்கீடுகளை பெறணுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தையே தேவையில்லை. அதனால் இது அதற்காக கண்டினியூ பண்ணுறோம். மேபி லைக் மாற்றுத்திறனாளிங்கிற ஒரு வார்த்தை இவால்வ் ஆச்சு இல்லையா, இப்போ அது மாதிரி மூன்றாம் பாலினத்துக்கு இன்னொரு ஒரு நல்ல தகுதியான ஒரு வார்த்தையை நாம கண்டு வெளியில வந்திருக்கு. மரியாதையான வார்த்தைகள், மாற்று பாலினம் அப்படின்னு சொல்ற நிறைய நிறைய வார்த்தைகள், அந்த மாதிரி நல்ல வார்த்தைகள், மூன்றாம் பாலினம் சொல்றதை விட மாற்று பாலினம் அந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு வரலாம். கொண்டு வந்தா வழக்கத்துல கொண்டு வந்துட்டா அவங்களோட ரிசர்வேஷனும் கிடைக்கும், அதே நேரம் அது ஒரு மரியாதையும் சலுகைகளையும் அவங்க சலுகைகளையும் பெறுவாங்க, அதே நேரம் அவங்களுக்கு வந்து இந்த ஈக்குவல் ஸ்டேட்டஸும் வரும்.
பெண் ஆணோட இணக்கமான ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸையும் நம்ம கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பை தரணும். அதே மாதிரி ஒதுக்கீடுகள் இந்த இது ரிசர்வேஷன்ஸையும் கிடைக்கப்பெறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தணும். எல்லாமே சேர்ந்து வரணும், வேற வழி இல்லை. கண்டிப்பா. ஸோ இப்போ சினிமா துறையா இருக்கட்டும் இல்லை அரசியல் துறையில இருக்கட்டும், இந்த பெண்கள் வந்து யாராவது தனக்கு மேல் அதிகாரிகளோ இல்லைன்னா மேல இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கிட்டயோ பேசின ஆடியோவோ இல்லைனா வீடியோவோ வெளியில வரும்போது எல்லாமே ரெண்டு பேரும் இன்வால்வ் பண்ணி ஒரு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அந்த பெண்ணை மட்டுமே மையப்படுத்தி அதை வெளிக்காட்டுவாங்க மேம். ஸோ அப்படி எதிர்கொள்ற நிறைய பெண்களுக்கு என்ன, இந்த விமர்சனத்தை எதிர்கொள்றவங்களுக்கு என்ன அட்வைஸ்லாம் சொல்லுவீங்க? இங்க வந்து பெண்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வீடியோஸே எடுக்கப்படுது. அவங்கள டார்னிஷ் பண்ண, அவங்க இமேஜை பிரச்சனை பண்ணுறதுக்கு, அவங்கள மன ரீதியாக உடைய வைத்து அவங்க மேற்கொண்டு ப்ரொசீட் ஆகாமல் அவங்க எனக்கு போதும் இதெல்லாம், இனிமேல் நான் வெளியிலே வரமாட்டேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு தள்ளுறதுக்காக. இப்போ ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காங்க, விமன் கிரிக்கெட் பிளேயர், அவங்கள ஆபாசப்படுத்தினா அவங்க ஃபீல்டில் அவங்க ஒழுங்காக பவுல் பண்ண மாட்டாங்க, பேட் பண்ண மாட்டாங்க. ஒரு டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க, அவங்கள அப்படி பண்ணால் அவங்க அடுத்தது அவங்களுக்கு அதே தான் ஞாபகம் வருமே தவிர அந்த பேட்டை ஓங்கி பிடிக்கிற தைரியம் வராது. ஸோ அங்கே தான் நம்மளை அடிக்க பார்க்குறான், அங்கே தான் அவங்க காலி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு அதையும் தாண்டி அதை விமர்சனம் பண்ண பழகணும், கோவப்பட்டு அதுக்கு பதில் சொல்ல பழகணும். தப்பாக இவங்க பண்ணுறாங்கன்னா கூணி குறுகி பேக் அடித்து ஓடக்கூடாது. இந்த சூழ்நிலை ஏன் அதையே கூட சொல்லாமல் ஏன் அதுலேருந்து ஆண் இன்னார் தானே, அந்த பெண் பேச ஆரம்பிச்சா அந்த ஆண் அங்க நிக்க பண்ண முடியுமா? அது கேள்வி கேட்க ஆரம்பிக்கணும். சரி, அதே வீடியோல ஒரு ஆணும் இருக்காருன்னா, இந்த ஆணுக்கு குடும்பம் இல்லையா, இந்த ஆணுக்கு குழந்தைகள் இல்லையா, இந்த ஆண் இப்படி நடந்து கொண்டாருங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது இல்லையா, ஏன் அந்த ஆணை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லைன்னா இது கான்சென்சஸ், அதனால நீங்க யாரும் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தைரியமா ஏத்து பேச வேண்டியது தானே, சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டது எதுவாக அதை பேச வேண்டியதானே. அந்த பேச மறுக்காம ஷை ஆகி பிஹைண்ட் த ஸ்கிரீன் ஓடி போற பெண்களுக்கு வாழ்க்கை அங்கே முடிஞ்சிடும். அதை எதிர்த்து போராடுற தன்மைக்குள்ள வரக்கூடிய பெண்களுக்கு கண்டினியூ ஆகும். அவங்கள துணிஞ்சு விமர்சனம் பண்றதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படிதான் நம்மளை தற்காத்துக்கணும். அப்படி பெண்கள் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிற பெண்களையும் தான் அசிங்கமா கணவரோட இருக்கிற வீடியோவே எடுத்து போட்டு அவமானப்படுத்துறாங்க. அதுல இருக்கிறது அவங்க சொந்த கணவர் தான், அதை பேசாம போனதாலேயே அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில பின்னடைவு. அவர் என்னுடைய கணவர்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அது அங்க அதோட முடிஞ்சிருக்கும், எல்லாருக்கும் அடி கொடுத்த மாதிரி ஆயிருக்கும். அவங்க பேச மறுக்கிறது கூட அது சூழ்நிலை வரும். இல்லை ஏதோ ஒரு வகையில இது தப்பா போட்டது மேல ஒரு சைபர் கிரைம் கம்ப்ளைண்டாவது கொடுங்க, அந்த கோமாது வரணும்ல பேசிக்கா நமக்கு. பாருங்க, என் கணவரோட இருந்த என்னோட வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயமே வெளியில வருதுன்னா அது என் கணவரோட உதவியோட வந்துச்சா இல்ல வேற யாராவது உதவியோட வெளில வந்துச்சா, யாரா இருந்தாலும் தண்டனை கொடுங்கன்னு அந்த அம்மா போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அந்த பெண் போய் கொடுத்தான்னா அதோட தன்னோட மன வாழ்க்கையை முடிச்சு போயிடணும்னு பயப்படக்கூடாது. அந்த துணிச்சல் தான் அந்த மன வாழ்க்கையே காப்பாத்தும். இல்லையானா அந்த மன வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது கூட அந்த ஆண் பண்ணியிருக்கலாம் இல்லையா, எப்படி அந்த வீடியோ வெளில போகுது? இல்லைனாலும் கான்சென்சஸா இன்னொரு ஒரு ஆணா இருந்தா கூட அந்த வீடியோ எப்படி வெளியில போகுது? அதற்கு அடிப்படை என்ன? அதை பேச ஆரம்பிக்கணும். அந்த ஆணோட அதுக்கப்புறம் என்ன தொடர்பு? அவங்கள ஏத்து போராட ஆரம்பிக்கணும். அவங்களால தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை அவங்கள வச்சே அதை சரி பண்ணணும். இது மாதிரி துணிச்சலான மைண்ட் செட் இருக்கணும். சைபர் கிரைம் இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. விமென்க்கு ஹெல்ப் பண்ற சைபர் கிரைம் செல்ஸே ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு, இந்திய அளவுலயும் இருக்கு, மாநில அளவுலயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்கள நாம ஓரளவுக்கு அணுகி பயன்படுத்திக்கணும். பயப்படக்கூடாது, ஐயோ நாம தப்பு செஞ்சுட்டோம் தப்பு செஞ்சோம், குன்னி குறுகக்கூடாது, கிடையவே கிடையாது. அதற்குண்டான தீர்வு, இப்போ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் வில்லேஜில் இருக்க ஒரு பெண்ணால் போய் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க முடியலன்னா நிச்சயமா அதுக்கு யாரோ ஒருத்தரை வச்சு அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். தன்னோட சுயமரியாதை இழக்கப்படுதுங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கணும். பட் எல்லாருக்கும் அந்த சான்சஸ் கிடைக்கிறது இல்லை, அந்த தைரியமும் கிடைக்கிறது இல்லை. அப்படியே இதுல இருந்து எப்படி மறைஞ்சு தானுங்கிறதே தெரியாம ஒளிஞ்சு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற பேக்டோர் தான் தேடக்கூடிய லெவல்ல இன்னைக்கும் பெண்கள் இருக்காங்க. அதுக்காக எனக்கு வருத்தம் இருக்கு. பட் என்ன பண்ண, நம்ம மாதிரி ஆட்கள் இதை பேசி அவங்கள வலிமைப்படுத்தணும், அவங்கள எம்பவர் பண்ணணும், அவங்களுக்கு தைரியத்தை கொடுக்கணும். கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த உடைத்து பேசும் நிகழ்ச்சியில மேம் நிறைய கேள்விகளுக்கு உடைச்சி நிறைய விஷயத்த பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி.
ரொம்ப உடச்சு பேசி பேசி அடுத்த பதவியே இல்லாம ஆயிரம் போது உடச்சு பேசுறத மனதார ஏற்றுக்கொண்டு அடுத்த இடத்திற்கு நிறைய பெண்களை கொண்டு வரணும், என்னை நானும் உயர்த்தி கொள்ளணுங்கிறத நிச்சயமா நான் வந்து ஆர்வமா இருக்கேன். அந்த வகையில் மக்களுக்கு பயனுள்ளவர்களா இருக்கணும், நம்ம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பயனுள்ளவர்களா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி. மாணவர்களின் சிந்தனையை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமையை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனையை போற்றும் SNS 25 ஆண்டு வெள்ளி விழாவை கொண்டாடும் SNS கல்விக் குழுமங்கள் கோவை.